நேற்று நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகார் மட்டுமின்றி ஆள் மாறாட்டமும் நடைபெற்றிருப்பது மாணவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது பீகார் ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்களில் நீட் தேர்வில் மோசடியில் ஈடுபட்ட மருத்துவ மாணவர்கள் உட்பட ஐம்பது பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மருத்துவ இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு ஞாயிறன்று நாடு முழுவதும் நடைபெற்றது மராட்டிய மாநிலம் நவி மும்பையில் உள்ள தேர்வு மையம் ஒன்றில் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதாக ராஜஸ்தான் மாணவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இவர் மீது ஆள் மாறாட்டம் மோசடி ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே நீட் தேர்வு தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக வீடியோ ஒன்று எக்ஸ் வலைதளத்தில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் பீகாரில் மட்டும் பதினான்கு மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் நீட் வினாத்தாள் இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் மோசடி மற்றும் வினாத்தாள் கசிவு ஆகிய புகார்களில் பீகார் மட்டுமல்லாது ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் உட்பட ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது வினாத்தாள் கசிவு என்பது நீட் தேர்வு எழுதிய இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஒன்றிய அரசு செய்யும் துரோகம் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார் கல்லூரியில் சேர விரும்பும் மாணவர்கள் மற்றும் அரசு வேலைகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு ஒன்றிய அரசு தீங்கு செய்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கிடையே நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு புகாரை தேசிய தேர்வு முகமை மறுத்துள்ளது இது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று விளக்கமளித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க